புதிதாய் குறித்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஏக்க காலை படே நித்தியம் மகா பாப விமோச்சனம் திவிகாலம்ய படே நித்தியம் தனதானிய சமன்மித திரிகாலம்ய படே நித்தியம் மகாசத்ரு விநாசனம் திருதியை திதியும் வெள்ளியும் இணைந்த இந்த அற்புதமான நன்னாளிலே மகாலட்சுமி தாயாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுடைய ஸ்கேன் எது அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுடைய பிறவி கால ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க சார் எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆலயங்கள் ஆண்டவன் எதற்கு இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நல்ல பலன்கள் அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா நாம இத வந்து ஜாதகம் ஒரு மனிதனுடைய ஸ்கேன் அப்படின்னா அவனுடைய ஜாதகம்னு சொன்னீங்க ரொம்ப சரியான ஒரு விஷயம் அதாவது ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அது அவனுடைய செயல்களினுடைய பதிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுடைய செயல் எத்தகைய நிலையில் இருக்கிறதோ அத்தகைய நிலையில் அவன் அனுபவிக்கக்கூடிய பிரதிபலன் இருக்கும் அதில் செய்தது என்ன அனுபவிப்பது என்ன நடக்க போறது என்ன இதை காட்டக்கூடிய கால கண்ணாடி தான் இந்த இடத்துல வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதற்கும் இப்ப பிறப்பு பயன் வந்து நவக்கிரக விதிப்படியே நடக்குது எழுதி வைத்ததின் தான் நடக்கும் அப்படின்னா இறைவன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க பொதுவாக ஐந்து பூதங்கள் இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த ஐந்து பூதங்கள் தான் எல்லாமே அந்த ஐந்து பூதம் ஸ்தம்பித்து போயிடுச்சுன்னா உலகம் அழிந்து விடும் அப்படின்றதும் நமக்கு நன்னா புரியும் இப்போ நம்ம உடகமும் ஐம்பூதங்களால் ஆனது மனித உடலும் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்றதும் அறிவியல் பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ராசியினுடைய பாவம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த ஐம்பூதங்களுடைய அடிப்படை கொண்டு தான் பிரிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது பனிரெண்டு ராசியில முதல் ராசி நெருப்பு இரண்டாவது ராசி நிலம் மூன்றாவது ராசி காற்று நான்காவது ராசி நீர் ஓகேங்களா இந்த நான்கு பூதங்களுக்கு மட்டும்தான் ராசி கட்டத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகாய தத்துவத்திற்கு ராசி கட்டத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை ஏன் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உட்பட்டது தான் ஒன்பது கிரகங்கள் ஆனா இந்த ஒன்பது கிரகங்களுமே ஆகாயத்திற்கு உட்பட்டது அதாவது இந்த நீருக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குன்னா அது ஆகாயம் ஆகாயத்துக்குள்ளதான் அனைத்தும் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஓகேவா அப்போ ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு கிரகங்களை இங்கே கொடுத்துருக்காங்க அதில் ஆகாய தத்துவத்திற்கு யாரை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா குரு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா என்னன்னா அடிக்கடி நீங்க கேட்டீங்க இல்லையா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்ன சார் என்ன இல்லையா ஆகாய தத்துவத்தை தான் அகம் அப்படின்னு சொல்றோம் அகம் பிரம்மாசி என்பது ஆகாய தத்துவத்தினுடைய வெளிப்பாடு அதில் இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மையை குறிக்கிறது அப்போ ஒரு மனிதனை எந்த செயலாக இருந்தாலும் ஆகாயத்தன்மையால் கட்டுப்படுத்த முடியும் ஆகாயத்திற்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது அப்போ அவர் தான் இறைவன் அப்போ இறைவன் ஆலயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபுரங்கள் இருக்கும் எல்லா இடத்தை விட உயர்ந்து நிற்பது எதுனா கோபுரம் எங்க என்னன்னு பார்த்தாலும் அந்த கோபுரம் தெரியும் அந்த கோபுரத்தின் தன்மை ஆகாய தத்துவம் ஆகாயத்திலிருந்து பிராணனை இழுக்கிறதுக்கு தான் அதுல வந்து கலசங்கள் வைத்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நவக்கிரகங்கள் ஜீவராசிகள் உலகில் உள்ள புல் பூண்டு அனைத்து ஆகாய கட்டுப்பாட்டிற்குள் எப்படி இருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டை இயக்குபவன் இறைவன் அப்போ இறைவனால எல்லாவற்றையுமே நிச்சயமாக மாற்ற முடியும் என்பது உறுதியான தன்மை இப்போ இந்த இடத்துல ஆகாய தத்துவத்துக்கு யாருன்னு சொன்ன குரு பகவான்னு சொன்ன அப்போ அந்த குருவை நீ எப்படி பயன்படுத்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு வித்தை செல்லுபடியாகும் குருவை எந்த அளவுக்கு தூற்றுகிறாயோ அந்த அளவுக்கு நீ முட்டாளா வாழ்வே அப்போ உன்னுடைய செயல் தான் நீ ஆகாயத்தோடு எவ்வளவு தொடர்புல இருக்கிற அப்படின்றத முடிவு செய்யும் இப்போ குரு அப்படின்னா என்னன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி நாம் அடையக்கூடிய சுபத்தன்மை ஓகேவா ஒருவனுடைய செயல் எதை தீர்மானிக்குதுன்னா அவனுடைய ஜாதகத்துல பத்தாம் இடம் பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு யாருன்னா செவ்வாய் சனி அப்போ செவ்வாய் சனி என்பது ஒருவன் செய்யக்கூடிய தீய விளைவுகளை வெளிப்படுத்துவது ஒருவன் வந்து அண்டத்திற்கும் ஜீவராசிக்கும் விளைவிக்கக்கூடிய அசுபங்களை சொல்வது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே அசுப செயல்களை செய்ய செய்ய அவனை விட்டு ஆகாய தத்துவம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் தூரத்துல போய்கின்றே இருக்கும் ஓகேவா நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா இருபது வருஷம் ஒருத்தன் கெடுதல் செய்யறான் ஒரே ஒரு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மாத்திர கடவுளையே மாத்தலன்னு கேட்கும்பொழுது பொழுது அது தவறு அந்த இருபது வருஷம் செஞ்ச தவறின் பொழுது அந்த குரு பகவான் என்ன நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பார் அதாவது ஆகாயத்து சொல்றதுதான் குரு நீச்சம் அப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் சனி என்பது அதிக கர்மம் அதிக கர்மம் உள்ள இடத்துல குருவால ஒண்ணுமே செய்ய முடியாது அதாவது என்ன செய்ய முடியாது கடவுளால எதுவுமே செய்ய முடியாது அப்போ நீ செய்த செயலே இறைவனை ரொம்ப தூரம் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்போ நீ கிட்ட ரொம்ப பக்கத்துல போய் நெருங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீ நல்ல செயல்களை செய்யணும் அப்போ ஜோதிடத்தில் பரிகாரம் என்பதற்கு என்ன சொல்லிருக்காங்க நல்லத பண்ணு ஜீவராசிகளுக்கு உதவியை செய் போன ஜென்மத்தில் நீ துன்பப்படுத்தினதால இந்த ஜென்மத்தில் நீ இன்பத்தை அனுபவிக்கல அப்போ மற்ற ஜீவராசிகளை நீ இன்பப்படுத்தும் பொழுது அந்த ஆகாய தத்துவம் என்ற குரு உன்னை நெருங்க ஆரம்பிக்கும் இந்த குருவால் நீ அனுபவிக்காத செயல்கள் எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு படிப்படியாக நீங்கும் என்பதனுடைய தத்துவம் தான் இறைவன் எல்லாவற்றையும் காப்பாற்றுவான் என்பதனுடைய அடிப்படை இறைவன் குருஸ்வரூபம் இறைவன் ஆகாய தத்துவ அப்போ நீ தீய செயல் செய்த என்றால் உன்னிட்ட இருந்து என்ன ஆகும்னா குரு பகவான் தன்மைக்கு போயிடுவார் அப்போ அதனாலதான் நான் சொல்லுவேன் தீய எண்ணங்களை விளைவிப்பது என்ன கெட்ட எண்ணங்கள் குப்பைகள் இது எல்லாமே தான் சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்கலி குரு நீச்சம் அப்போ உன்னுடைய செயல்தான் தான் இறைவனை வந்து தீர்மானிக்கிறது உன்னுடைய செயல்பாடுகள் தான் குருவை உன்னிடத்தில் வந்து சேர்க்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் இறைவனுடைய அடிப்படைத்தன்மை ஆகாய தத்துவம் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருப்பதினால எல்லாமே இறைவன் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கம் இதுதான் அகம் அகம்பிரம்மியினுடைய தத்துவம் கூட இதை தான் நம்ம பிரபஞ்ச தொடர்பு அப்படின்னு கூட சொல்றோம் தெளிவான விளக்கம் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் நாங்க ஊத்தங்கரைல இருந்து குணா பேசுறோம் மேடம் குணாமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க மேடம் ரெண்டு கேள்வி பாருகிட்ட நான் கேட்கணும் கடன் பிரச்சனைக்காகவும் கேட்கணும் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு கடன் பிரச்சனை எதனால கடன் ஏற்பட்டது பேர் வந்து சுதேசிகன் புரியல என்னங்கம்மா வீட்டுக்காரோட பேர் வந்து சுதேசிகன் ஓகே உத்தர நட்சத்திரம் சார் லக்னோ எந்த காரியம் எடுத்தாலேயும் அவருக்கு வந்து தடையதான் சார் வருது அதனால அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும் இன்னொரு கேள்வி வந்து கடன் பிரச்சனை எங்களுக்கு கடன் வாங்கினா மறுபடியும் அடைக்க முடியல சார் மறுபடியும் நெக கொண்டு போய் வச்சா மறுபடியும் மீட்க முடியல ஓகேமா ஒன்னும் கவலைப்படாதீங்க கடன் அப்படின்னாலே அது கேதுவையும் சனியையும் குறிப்பது இது உங்களுக்கு விரைவில் தீரணும் அப்படின்னா மீனுக்கு ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரமும் அல்லது திங்கள்கிழமையிலும் நெற்பொறி உணவு அளித்து வாருங்கள் கண்டிப்பா கடன் குறையும் அதே போல வந்து கடன் குறைவதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரையில மகாலட்சுமியினுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் பேர் தமிழன் சொல்லுங்க ஐயா நீங்க யாருக்காக கேட்க போறீங்க மிதுன ராசி மிருக திருச்சி ஓகே உங்களுக்காக கேட்க போறீங்களா ஐயா ஆமா மேம் ஓகே என்ன ஐயா கேட்கணும் எனக்கு உங்களுக்காக எப்படி இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருங்க இனிமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறேன் ஒளிமயமான உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க தமிழன் சார் கவலையப்படாதீங்க மிருகசிரிட நட்சத்திரம் இளமை காலத்திலேயே திசை கடந்து குரு திசையை கடக்கக்கூடிய ஒரு ஒரு கடுமையான சூழல் அப்படின்னே வைத்துக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க நலமாக வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராசி காரகத்தை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாட எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் அல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைத்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அடிப்படை தன்மையை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறீங்க மேடம் தாம்பரத்துல இருந்து ரேவதி பேசுறேன் மேடம் ரேவதிமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க மேடம் வீடு கட்டுறோம் ஓகே வாஸ்து வாஸ்து கேட்கணும் சொல்லிட்டு மேடம் இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் ஓகே என் பேர் ரேவதி துளாராசி இப்போ இதுல வந்து நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது பில்லரை பார்க்கணுமா இல்ல பில்டிங்க பார்க்கணுமா அந்த அளவு மனை அடி அளவுமா சார் இப்போ உங்களுக்கு சவர் வந்துட்டு எத்தனை அடி இருக்கணும் வீட்டில வந்துட்டு ரெட்ட கதவு போடுறோம் ஓகே ரெட்ட கதவு போடும்போது ஒரு ஃப்ளோர் கட்டும் போது நம்ம வந்து அந்த அந்த பிளோருக்கு வந்து மூணு இடத்த கதவு வைக்கிறோம் அது ஒத்தையில மூணா மூணா இருக்கலாமா இல்ல நாலா இருக்கலாமா இந்த ரெண்டு மூணு கேள்வி மட்டும் ஓகே அனைத்து கேள்விகளுக்கும் சரி இப்ப உங்களுக்காக கொடுக்க போறாரு வணக்கமா அதாவது வணக்கம் அதாவது காம்பவுண்ட் அப்படின்றதுக்கு அளவுகள் எல்லாம் கிடையாது காம்பவுண்ட் வந்து வீட்டை வந்து தொடப்படாது தாய் சுவரும் தந்தை சுவரும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று தொடர்பு கூடாது கதவு வந்து இரட்டைத்தன்மை கதவு பொறுத்தளவுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எத்தனை வேணுமோ தாராளமா வச்சுக்கலாம் அதுல எவ்வித ப்ராப்ளமும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லரோட தான் நாம வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணனும் வீட்டுடைய அடிகளை அதே போல் நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியறது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பகுதியை கட் பண்ற மாதிரியான பிளான் பண்ணிருக்கீங்க மட்டும் தெரிகிறது அதை மட்டும் நீங்கள் என்ஜினியர் கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள பில்லர் கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே பில்லர் கட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பகுதி அதாவது உதாரணமாக இப்போ கிழக்கு பார்த்த வீடுனா வடகிழக்கில் கட் பண்ணுறீங்க தென்கிழக்கு வளர்ச்சி அடைந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கான பலனை தராது அதனால் பில்லர் பொறுத்தளவில் வந்து தனியாக வீட்டுக்குள்ளே போட்டிக்கோ கட் பண்ணாதீங்க அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க சிறப்பாக அமைப்பீர்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஓகே சார் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஆகாய தத்துவம் நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க நாங்க அப்படியே வாழ்க்கையோட கடைசி நிலையில நின்று எட்டி பாக்குறோம் சார் இது என்ன பண்ணுறது அதாவதுமா நான் எப்பொழுதுமே இந்த ஜோதிடத்துறைக்கு வந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம் தான் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பதுதான் இறைவன் நம்ம வரணும் அப்படின்னா ஒரு நாள் என்பது நமக்கு போதுமானது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நாள் ஒரு நொடி அவன் மாறணும்னு நினைத்தான் அப்படின்னா அவனுடைய பக்குவத்தினுடைய வெளிப்பாடு தான் வணங்குதல் ஒருத்த வந்து ஆணவத்தினுடைய வெளிப்பாடு கர்வம் ஆனால் பக்குவத்தின் வெளிப்பாடு வணங்குதல் எப்பேற்பட்ட மன்னனையும் வணங்க செய்வது யார் இறைவன் அப்போ அவன் கிட்ட குரு நெருங்கணும்னு பொழுது அவன் ஒரு நொடி வணங்கினானே கண்டிப்பா அந்த ஆகாய தத்துவம் அவனை நெருங்கும் இந்த வணங்குதல் தான் ஆகாய தத்துவத்தை அவனிடத்தில் நெருங்கி அழைத்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிறவி பயனிலிருந்து அவன் வெளியே வரணும் அப்படின்னா அவன் அடிப்படையில என்ன செஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஜீவராசிகளை வதைத்தலை நிறுத்திட்டு மாமிசம் உண்பதை குறைத்துட்டு அதே போல வந்து வாழ்க்கையில வந்து நேர்மறையான பேச்சு நேர்மறையான குருவினுடைய வழி கேட்டல் வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு எதையெல்லாம் அவனை இத்தனை நாள் வந்து தீங்காக இழைத்தவனை தடைப்படுத்தி வைத்தியதோ அதிலிருந்து அவன் வெளிவரக்கூடிய தன்மை இதையெல்லாம் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அவனால் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில இறைவனோடு ஒன்று கலக்க முடியும்

அதாவது என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையே சரியா அமைய மாட்டேங்குது மேடம் ஓகே சார் கவலையே படாதீங்க உங்களுக்காகவே திருவிழிப்பு சார் கொடுப்பாரு கேட்கலாம் வணக்கமா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து வீட்டுல அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படி சார் அதாவது இந்த குடும்ப சுகங்கிறது எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது சார் புரியுது சார் அதாவது உங்களுக்கு வந்து கேதுவினுடைய காரகம் என்பது அதிகமாக செயல்படுகிறது கேதுவினுடைய காரகம் இருந்தாலே நம்மக்கிட்ட உறவு சரியாக தங்காது பிரிவினை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே போல உடல் சார்ந்த தாம்பத்திய உறவில் கூட பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்தும் அதை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிபாட பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமையில போயிட்டு தியானம் முற்படுங்கள் அதே போல கையில கயிறு கட்டுக்கிறதுக்கு முற்படுங்கள் உங்க மனநிலை மாறும் இறைவன் உங்களை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்துவார் வாழ்த்துக்கள் சார் நாங்க நிறைய பாவம் பண்ணிருக்கோம் அதான் இறைவனை விட்டு தள்ளி வந்துட்டோம் நாங்க நினைச்சது கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் புரியுது சார் நினைச்சது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது இந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவை சீக்கிரமாக வந்து விளக்கணும் அப்படின்னா அவன் சுக்கரனை வந்து சந்தோஷப்படுத்தணும் இப்போது எந்த வீட்டில் வந்து ஒரு பெண் நிம்மதியாக இருக்காலோ அந்த வீட்டில் கண்டிப்பாக அவன் எல்லாத்தையுமே சிறப்பாக அனுபவிப்பான் எந்த வீட்டில் ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறாளோ அந்த வீட்டில் எப்பேற்பட்ட பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்க முடியாது காரணம் என்னென்னா கண் என்பது சந்திரன் கண்ணம் என்பது சுக்ரன் அதே கண்ணீர் நீர் வந்து சேர்க்கை ஒரு பெண் பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா அழுதுண்டே பேசுவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க விரக்திலேயே இருப்பாங்க இந்த வீட்டுல அந்த ஒரு பெண் அழுறதுனால அந்த வீட்டுல உள்ள எல்லா ஆளுமையுமே பாதிக்கப்படுறாங்க தயவு செய்து இந்த தவற எந்த பெண்ணும் செய்யாதீங்க அதே போல அதே பெண்ணால் நிச்சயமாக ஒரு கர்மாவையும் தீர்த்து வைக்க முடியும் எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்காங்க இதுக்கு பெயர் வந்து கன்னிகாதானம் அப்படின்னு இதற்கு பெயர்மா அதாவது வெள்ளிக்கிழமையில மூன்று குழந்தைகள் அதாவது மூன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து வயதுக்கு உட்பட்ட மூன்று குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடித்த பட்டு வஸ்திரங்கள் உணவுப் பொருட்கள் அதாவது எழுதுகோள் பேனா இதெல்லாம் கொடுத்து தம்பதி சமேதராய் நின்று அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கரகுரை அல்லது ராகு காலத்தில் ஆசிர்வாதம் வாங்கும் அவர்கள் செய்த வினை அவர்களை விட்டு குறையும் குரு கட்டாயமாக அவர்களிடத்தில் வந்து சேருவார் வாழ்வில் இறைவனுடைய எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த கன்னிகா பூஜை என்பது உதவி செய்யும் என்பது

இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் யுகத்துடன் இணைந்திருங்கள்